தீவாரி கல்யாண உற்சவம். మాధ్యమంలో వీక్షిస్తున్నటువంటి గృహస్థులు, వారి వారి ఇష్టదేవాన్ని మనసులో స్మరించుకుంటూ ఇప్పుడు చెప్పేటటువంటి ఈ సంకల్పాన్ని తిరిగి చెప్పవలసిందిగా కోరుతున్నాం. శ్రేయకాంతాయ కళ్యాణ నిధయే నిధయేర్థినాం శ్రీవేంకట నివాసాయ శ్రీనివాసాయ తే నమః. హరి ఓం. శ్రీ గోవింద గోవింద గోవింద. అస్య శ్రీ భగవతో మహాపురుషస్య మహావిష్ణోః ఆజ్ఞయా ప్రవర్తమానస్య అద్య బ్రహ్మణః ద్వితీయ పరార్థే శ్వేతవరాహకల్పే వైవస్వత మన్వంతరే కలియుగే ప్రథమపాదే జంబూద్వీపే భారతవర్షే భరతఖండే శకాబ్దే మేరోః దక్షిణే పార్శ్వే అస్మిన్ వర్తమానే వ్యావహారిక శ్రీ ఆదివరాహక్షేత్రే వెంకటాచలే అస్య దేవదేవస్య భగవతో నారాయణస్య శ్రీయపతేః పురుషోత్తమస్య శ్రీభూమి నీలాసమేతస్య శ్రీ శ్రీనివాసస్వామినః కళ్యాణోత్సవం కర్మాంగం. మమ గృహస్థులు, వారి యొక్క గోత్రాలను మనసులో స్మరించుకోండి. వారి పేర్లు, ధర్మపత్ని పేరు, కుటుంబ సభ్యుల పేర్లు, అందరి పేర్లు మనసులో స్మరించుకుంటూ వారి వారి కోరికలని, ప్రార్థనలని స్వామివారికి విన్నవించుకోవాల్సింది. సహ కుటుంబానాం, సహ పరివారాణం, సహ బాంధవానాం క్షేమస్థైర్య ధైర్య వీర్య విజయ అభయ ఆయుః ఆరోగ్య ఐశ్వర్యాణం అభివృద్ధ్యర్థం ఉత్తరోత్తర కైంకర్యాణం అభివృద్ధ్యర్థం శ్రీ శ్రీనివాసస్వామి కరుణ కటాక్ష వీక్షణ పరిపూర్ణ సిద్ధ్యర్థం లోకక్షేమార్థం కళ్యాణోత్సవం ఆచార్యముఖేన అహంకారయిష్యే సర్వం శ్రీనివాసార్పణమస్తు. Thank you.
அமலனாதி பிரான் அடியார் கென்னை ஆட்படுத்திய விமலன் விண்ணவர் கோன் விரையார் பொழில் வேங்கடவன் நிமலன் நின்மலன் நீதிவானவன் நீல் மதிலரங்கத்தம்மான் திருக்கமலப்பாதம் வந்து என் கண்ணினுள் ஒக்கின்றதே. திருமலை திவ்ய திருத்தலத்திலே ஸ்ரீவாருக்கு வெகு விமர்சையாக திருக்கல்யாண உற்சவம் நடந்த வண்ணமாக இருப்பதை நாம் கண்டுகளித்து கொண்டிருக்கின்றோம். நெடியோன் குன்றம் என்று சொல்லக்கூடிய இந்த திவ்ய திருத்தலம் பூலோகத்தின் வைகுண்டம் என்று போற்றப்படக்கூடியதாக இருக்கின்றது. திருவேங்கடமுடையான் இங்கே உற்சவமூர்த்தியாக மலையப்ப என்கின்ற திருநாமம் கொண்டு உபயநாச்சிமார்களோடு திருக்கல்யாண உற்சவத்தை கண்டருளிக்கொண்டு இருக்கின்றான். இதோ இந்த நாச்சியாரை பார்க்கும் பொழுது லோகத்திற்கெல்லாம் அருளை கொடுக்கக்கூடிய அவனுடைய திருமார்பு நாச்சியாராக அவள் காட்சி கொடுத்து கொண்டிருக்கின்றான். இந்த தீர்த்த கலசத்தை பார்க்கும் பொழுது புனிதமாக இருக்கக்கூடிய அந்த திவ்ய திருத்தலத்திலே இருக்கின்ற தீர்த்தங்களினுடைய வெளிப்பாடாகவே இது நமக்கு தெரிகின்றது. ஓம் தாரா சப்தஸ்ரீமான் சேசு சரஸ்வரி சரிபூர்தேஷு அபோபிரண்டன் பரிபாதேஷே குணாம் நித்தாகும் சுருகும் சர்மா இதமா பசுபா சுதமா சாந்தா சாந்தமா சுபா சுதமா பூதா பூததமா புண்ணியா புண்ணிதமா மேத்யா மேத்யதமா அமிர்தா மிதர்சா பூதா பிரம்ம பவித்ரேன பூதா சூரிய சரஸ்வி ஆபோவா இதுகம் சர்வம் விஸ்வா பூதா நியாப பிராணவா புஷா போ நமா போ புதா போ சம்ராடா போ விராடா போ சுராடா போ சந்தா குஷா போ ஜோதி குஷா போ யஜோ குஷா போ சத்தியமா போ சர்வா தேவதா போ சர்வோபஜாரார்த்தம் அக்ஷதான் சமர்ப்பயாமி சர்வதீர்த்தலம் புண்ணியம் பாவனம் சர்வகாரணம் விஷ்ணு மாதோத்தவம் சித்தம் சரமங்கலதாயின கரிஷ்யமான சுகர்மணா நிர்விக்னேன விசமாப்யர்த்தம் விஸ்வக்சேனாராதனம் கரிஷ்யே விஸ்வக்சேனந்த திர்பாஹம் சங்கச்சக்க சமன்விதம் ஜியாப்தியம் சங்கேதம் சுப்பிரதவாஹனம் பூர்வாஷாடோத்வந்தேவம் தட்சிணாகமுச்சேதே ஆக்னேயஸ்மாதிதா மேத்வாஷே தாத்தம் மேதோத்தம் போக வைராஜந்தே சுத நிரத்தம் ஸ்ரேஷாம் திசாபுதானாம் நாதி யாவே சுதான் திந்தான் தாது ஓம் பூ பத்மாகரணே சுக்ஷேனமாவாயாமி சாந்தமாவாயாமி ஹரமாவாயாமி அமிதமாவாயாமி தத்பத்னீம் சூத்ரவதீமாவாயாமி வாமே ஜியாமாவாயாமி தத்பத்னிக சுசக்ஷேன சேதமாசனம் சுசக்ஷேனாய நமஹ இதம் பாத்யம் சாப்பியாமி இதம் அர்க்யம் சாப்பியாமி இதம் ஆச்சமணம் சாப்பியாமி சர்வோபஜாரார்த்தம் அக்ஷதான் சமர்ப்பயாமி விஸ்வக்சேன ஸ்மிருத ராஜா பகவான் சர்வ கர்மணா தஸ்மான்யானும் பாசிதா கர்மணான் விக்ன சாந்தி ஆரம்பே கர்மணான் புஷ்டே விஜயானான் பிரசமாப்பிஜா குரியாத் சுவர்வாரி சுவக்சேன பூஜனம் பகத் விரண்டநாதா புண்ணிய புண்ணியாஹம் வாஜயிஷி ஓம் வாச்சதாம் சுபுண்ணியாஹம் கரோமி குருஷ்வ சஸ்த பிரோக்ஷிதம் அஸ்து பிரயாபதி பிரேதாம் பிரேதாம் பகவான் பிரயாபதி ஷாமியந்து ஹோரான் ஷாமியந்து பாபான் ஷாமியந்து வாயுதேஹா சுபானி வர்தந்தாம் வர்தந்தாம் சுபானி ஷாமியந்து ஹோரான் ஷாமியந்து பாபான் ஷாமியந்து வாயுதேஹா சுபானி வர்தந்தாம் வர்தந்தாம் சுபானி ஷாமியந்து ஹோரான் ஷாமியந்து பாபான் ஷாமியந்து வாயுதேஹா சுபானி வர்தந்தாம் வர்தந்தாம் சுபானி ஓம் மதோ தேவா வந்தனதா விஷ்ணு சக்கரமே இதம் விஷ்ணுமே திரேதான தேவதம் சமோ நமஸ்தாகும் சுரே திரேணி பதா விஜக்ரமே விஷ்ணு கோபாதாபியா தர்மான் தாரியன்னே விஷ்ணோ கர்மான் விசதேதோதான வசூசே இந்திரசேஜசா தத்விஷ்ணோ பரமம் பதகம் சதா பசந்த சூரிய திவி வஜக்ஷதாதம் தத்விப்ராசோ பண்யவோஜார்திரவாகும் தத்சமிந்ததே விஷ்ணோர்ஜத்தரமம் பதம் திரவிநாதா திரவணசஸ்திரஸ்ய திரவிநாதா சரஸ்ய பிரேகம் சதே திரவிநாதா வீரதுவிஷண்ணா திரவிநாதாரா ஆசிதீர்க்கமாயோ யத்துண்யம் நக்ஷத்திரம் தத்பக்கர் வீதாபவிஷம் யதா வை சூரிய உதேதி அந்த நக்ஷத்திரம் நைதி யாவத் தத்த சூரியோக சேதி யத்ததி ஹன்யம் பசேதி தாவது குரு சத்காரி சியாது புண்ணியாக யவகுருதி
ஓம் பூவத் விரோத்ஷ்டாயாம சாம் சீனிவாச சுவாமின வைவாய் கோசகர்ம அங்கம் சண்டில பரிதி பரிசனா ஸ்ரோத்தந்த பிரசித்தம் சாந்தத்தம் சகல புண்ணியாவாஜினி புண்ணியாம்பரந்தோ ஆஹாபுரந்து புண்ணியாங்கர்மணோஸ்து கர்மணா புண்ணியாம்பரந்தோ ஆஹாபுரந்து புண்ணியாங்கர்மணோஸ்து கர்மணா புண்ணியாம்பரந்தோ ஆஹாபுரந்து புண்ணியாங்கர்மணோஸ்து ஸ்வஸ்தீந்திரார்த்தஸ்வாசன பூஷா ஸ்வேதா ஸ்வஸ்தனஸ்தாரக்ஷரஸ்ரேமி ஸ்வஸ்தனம் ப்ரஹஸ்பதிர்தாது ஓம் பூவத் விரோத்ஷ்டாயாம சாம் ஸ்ரீனிவாசஸ்வாமின வைவாய் கோசகர்மாங்கம் தண்டில பரிசிரௌத்தந்திரபிஷத்தம் சாந்தத்தம் சபுண்யாபாஜருணி ஸ்வஸ்திம் பிரந்தாஹ பிரந்த கர்மணே ஸ்வஸ்தி கர்மண ஸ்வஸ்திம் பிரந்தாஹ பிரந்த கர்மணே ஸ்வஸ்தி கர்மண ஸ்வஸ்திம் பிரந்தாஹ பிரந்த கர்மணே ஸ்வஸ்தி ருத்யாசாவியனம் சாம் சத்யாம் திரந்தேவம் திரதேயன் நோஸ்து அனுராதான் ஹம்ஷாபத்யந்த சதஞ்சீயம் சதஸ்வீரா ஓம் பூவத் விரோத்ஷ்டாயாம் சாம் ஸ்ரீனிவாசஸ்வாமின வைவாய் கோசகர்மாங்கம் சண்டில பரிசிரௌத்தந்திரபிஷத்தம் சாந்தத்தம் சக புண்ணியாபாஜருணி ருத்திம் பிரந்தாஹ பிரந்து கர்மண ருத்திம் பிரந்தோஹ பிரந்த கர்மரு ததா கர்மண ருத்திம் பிரந்தோஹ பிரந்த கர்மரு ததாம் கர்மண ருத்திம் பிரந்தோஹ பிரந்த கர்மரு ததாம் ருத்தி சமிருத்தி புண்ணியா சமிருத்தி ஆபோஹிஷ்டா மயபோஸ்தான ஊர்ஜே தாதன மெஹேரணா ஜிக்ஷரே யோபஸ்வத மாரதஸ்தச வாரியே தேனா உஷதிரிவ மாத்ரா தஸ்மாரங்க மாபோய சிக்ஷியா ஜின்மதா ஆபோ ஜனேதாஜன ஹிரண்யவர்ணா ஸ்ரீ அப்பாவகாயாஸ் ஜாதக்கச வயா சுந்தர அக்னியா கர்பந்த திரேவிரூபாஸ்தானாபசக்தியோனாபவந்து ஓமானஸ்து வர்ஜுன பவித்ரேண விதர்ஷிணி எப்போதா சமநாத்மா புனந்த மாதேவ ஜனா புனந்த மனவாதியா புனந்த விஸ்வாயவ ஜாதவேத பவித்ரவதி பவித்ரேண பிராஹிமா சுக்ரேண தேவதித்யதே அக்னே கத்வாகுதும்ரணு எத்தே பவித்ரமட்சுஷி அக்னே வேதமந்தர பிரம்மதேன புனீமஹே வாபியாஹாந் திவசுதா பவித்ரேண சவேன ஜா இதம் பிரம்ம புனீமஹே எஃப் பாமணி ரத்யேதி ரிஷபிரதம் சர்வகம் சபோதமஷ்நாதி ஸ்வேதம் மாதரிஷ்வன பாமணீரியோ அத்யேதி ரிஷபிரதம் தஸ்மை சரஸ்வதி திஹே க்ஷேரகம் சற்பர்மதூதகம் பாமணியே ஸ்வஸ்தேனீ ஹிருதகாஹி பயஸ்வதீ ரிஷபிரமிருத அர்த்த பிராமணே சமிருதம் இதம் ஏன தேவா பவித்ரேண ஆத்மானம் பிரதேசதா தேன சஹசிரதாரேண பாமணியப் பனந்தமாம் ராஜாபத்யம் பவித்ரம் யதோத்யாம் கம்பீரண்மியம் தேன பிரம்ம விதாவயம் போதம் பிரம்ம புனீமே இந்திரஸ் நதி சாமாப்னாது சோமஸ்வஸ்தாவிரண சமீச்சாஹ யமோராஜா பிரமணாபிஹ் பனாத்மா ஜாதவேதா மூர்ஜயந்த்வாப்னாது தட்சயோராவருணிமே காதை யக்ஞாய காதை யக்ஞபதே தெய்வீ ஸ்வஸ்திரஸ்துன ஸ்வஸ்திர்மானுஷேப்யஹ ஊர்த்வஞ்ச காது பேஷஜம் சன்னாஸ்தத்யபதே சிஞ்சதுஷ்பதே ஓம் சாந்தி 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 ராஜாந்தி தேவார்த்திஜா மார்ஜயந்தாம் தட்சிணாஜாந்தி சுமாசாஹ பித்ரா மார்ஜயந்தாம் பிரதீச்சாந்தி சிகா பசுவா மார்ஜயந்தாம் பிரதீச்சாந்தி சிகா போஷதேவ வனஸ்பதே மார்ஜயந்தாம் ஊர்த்வாயாம் யஜ்ஞ சம்வத்ஸரோ யஜ்ஞவதி மார்ஜயந்தாம் அதோ தராதரே நாகேபியோ மார்ஜயந்தாம் வாஸ்தவாஸ்பதே பிரியாணி ஹஸ்மான் ஸ்வா வீஸ்வானமீவ பவான எத்தே மகே பிரஜன்னா சஸ்வஸ்தினே ஜபதே சஞ்சதுஷ்பதே வாஸ்தவாஸ்பதே சிக்மயா சம்சதா தேசக்ஷிமை சப்த இமே லோக்காயே சரந்தி பிராணா குஹாஸ்யாம்நிதாஸ்தப்த அதஸ்தமுதிராகிரியசர்வேசாந்தந்தே சிந்தவ சர்வரூபாஹ அதஸ்தவிஸ்வாவோஷதயோரசாஹ ஸ்ருதீநேஷூத திஷ்டச்சந்தராத்மா பிரம்மாதேவானாஹம் பதவீக்கவீனாம் ஷர்விப்ராணாம் மைஷோ மிருகாணாஹம் சேனோ க்ருத்தானாகஸ்வை தர்வணாநாகஸ்தோமஃபவித்ரமத்யே திரேபன்னே அஜாமேகாம் லோஹிதசுக்லகிருஷ்ணாம் பஹ்வீ பிரஜாம் ஜனயந்தீகும் சரூபாம் எம்பெருமான் தன்னுடைய திருக்கல்யாண குணங்களை அருளும் நோக்கமாக இந்த திவ்ய திருத்தலத்திலே பல உற்சவங்கள் நடந்து வண்ணமாகியிருப்பதை நாம் கண்டுகளித்து கொண்டிருக்கின்றோம்.
ஆண்டுதோறும் நடக்கின்ற பிரம்ம உற்சவங்கள் அது தனி உற்சவங்களாக இருந்தாலும், நாள்தோறும் நடக்கக்கூடிய இந்த திருக்கல்யாண உற்சவம் லோகத்திற்கு ஒரு க்ஷேமத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆழ்வார்கள் தம் அமுதமொழியில் இங்கிருக்கின்ற எம்பெருமானை போற்றி பாடி வழிபட்டு வந்தார்கள். அப்படிப்பட்ட எம்பெருமான் இந்த மலையப்ப சுவாமியாக இன்றைக்கு திருக்கல்யாண உற்சவத்தை கண்டருளக்கூடியவனாக இருக்கின்றான். விக்ஷ்வக்சேனருடைய ஆராதனையோடு தொடங்கக்கூடிய இந்த உற்சவம் லோகத்தில் இருக்கின்ற பக்தர்களுக்கெல்லாம் தம்முடைய கோரிக்கைகளை நிறைவேற்றும் வண்ணமாக அமையக்கூடியதாக இருக்கின்றது. அப்படிப்பட்ட உற்சவத்திலே இதோ அர்ச்சக சுவாமிகள் பூர்வம் நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் எப்படியெல்லாம் ஒரு சாம்பிரதாயத்தின் அடிப்படையில் இந்த உற்சவங்களை நடத்தி வந்தார்களோ அதில் ஒன்றும் மாற்றமில்லாமல் இன்று வரையிலும் அதேபோல் நடக்கக்கூடிய ஒரு உற்சவமாக இது நமக்கு தெரியும் வண்ணமாக இருக்கின்றது. புஷ்பமண்டபமாக இருக்கக்கூடிய இந்த திவ்ய திருத்தலத்திலே சர்வகந்தகமாக எம்பெருமான் அவன் நெடியோனாக நின்ற வண்ணமாக இருக்கின்றான். எல்லா நறுமணங்களும் இந்த மலையில் நிறைந்திருக்கக்கூடியவைகளாக இருக்கின்றனவாம். இந்த மலைக்கு வந்து நம்முடைய பாதம் பட்டாலே நம்முடைய பூர்வ ஜன்மத்திலிருந்த பாபங்களெல்லாம் அழிந்து ஒரு சொர்க்கபூமியாக மாறக்கூடிய தன்மை நம்முடைய பாதங்களுக்கு ஏற்படுகின்ற ஒரு ஆச்சரியத்திற்கு அருளாக நின்ற மலையாக இந்த திருமலை இருக்கின்றது. திருமலை ஆழ்வான் என்று சொல்லக்கூடிய இந்த திவ்ய திருத்தலத்திலே மலை மீது எம்பெருமான் அவன் தன்னுடைய திருக்கையை நீட்டி தன்னுடைய திருப்பாதங்களை யார் ஆசிரியிக்கின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் அருளை கொடுப்பதற்காக நான் இருக்கின்றேன் என்கின்ற ஒரு நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய எம்பெருமானாக அவன் காட்சி கொடுத்து கொண்டிருக்கின்றான். நாம் மட்டுமல்ல நம்முடைய பூர்வர்கள் என்று சொல்லக்கூடிய ஆதியிலிருந்து இன்று வரை எல்லோருமாக குலதெய்வமாக வழிபடக்கூடிய ஒரு எம்பெருமானாகத்தான் இந்த திருவேங்கடமுடையான் இருக்கின்றான். அந்த திருவேங்கடமுடையானுடைய உற்சவங்களை நாம் கண்ணார காணக்கூடிய ஒரு பாக்கியத்தை நாம் பெறக்கூடியவர்களாக இருக்கின்றோம். திருக்கல்யாண உற்சவத்தில் நேரடியாக பங்கேற்கக்கூடிய இருக்கின்ற பக்தர்கள் அவர்களுக்கு ஒரு விதமான கடாட்சம் கிடைத்தாலும் லோகத்தில் இருக்கின்ற அவர்களுடைய திருமாளிகையிலிருந்து இந்த உற்சவத்தை கண்டறியக்கூடிய பாக்கியத்தை திருமலை திருப்பதி தேவஸ்தானம் ஏற்படுத்தியிருக்கின்றது என்று சொன்னால் அது நமக்கு ஒரு பெரிய ஒரு அனுபூதியை கொடுக்கும் வண்ணமாகத்தான் இருக்கின்றது என்று நாம் நம்பலாம். விஸ்வே தேவானோத்யாசஸ்தே வைஸ்வானரோ உத்ரக்னிஸ்தே தேவாமந்த்ரமோ ஸ்வஸ்தே ஸ்வஸ்தி நோ ஹர்த்ரஃபாத்தம் ஸஹ ஸ்வஸ்தி மித்ராவர்ணா ஸ்வஸ்தி வக்ரேவதி ஸ்வஸ்தி நேந்திரஶ்ச அக்னிஶ்ச ஸ்வஸ்தி நோ ஹதேகுலி ஸ்வஸ்தி பந்தாமணி சரேம சூர்யா சந்திரமசாமிவ புனர்த்ததாக்னதாஜானதா சங்கமேமஹி ஸ்வஸ்தி நந்தார்க்ஷமனிஷ்டனீம் மஹத்தோதம் வாயுசம் தேவதானாம் அசுரக்ஷமிந்திரசங்கம் சமத்ஸவராஜசவனாபம் வாரேம அம் ஹோம் ஜமாங்கிர சஞ்சஞ்ச சஸ்யாத்ரேயம் மனசா ஜுதாக்ஷம் பிரேதபானுஷரணம் பிரபத்யே சுசம் பாதே சுபயன்னோஸ்து சுபகம் சுபம். பகவான் நெடியோனாக இருக்கின்றானாம். நெடியோன் என்பதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், வைகுண்டத்திலிருந்து இந்த திவ்ய திருமலையிலே அவனுடைய பாதம் வைத்தானாம். இங்கே பூலோகம் என்பது கீழ் இருக்கின்றது. அவன் நடுநாயகமாக இருக்கக்கூடிய எம்பெருமான். அதனால்தான் அவன் நெடியோன் குன்றம் என்று சொல்லக்கூடிய அளவிலே இந்த திருவேங்கட மலைக்கு பல ஏற்றங்கள் இருக்கும் வண்ணமாகத்தான் நமக்கு தெரிகின்றது. இங்கு இருக்கக்கூடிய மலர்களெல்லாம் எம்பெருமானுக்கு சேவை சாதிக்க வேண்டும் என்பதற்காகவே மலர்ந்திருக்கின்றனவாம். அதனால்தான் ஆழ்வார்களுடைய தம்முடைய திருவாயிலிருந்து மலர்ந்த சொற்களெல்லாம் ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் வண்ணமாக இயற்கையையும் புகழ்ந்து பாடும் வண்ணமாக அவருடைய பாடல்கள் அமைந்தன. சிந்து பூ மகிழும் திருவேங்கடம் என்று சொல்லக்கூடிய அளவிலே இந்த மலை நல்ல மலர்களெல்லாம் மலர்ந்து பூத்து குலுங்கக்கூடிய மலை. அதற்காகத்தான் இது புஷ்ப மண்டபம் என்று திருநாமம் இட்டிருக்கின்றார்கள். எம்பெருமான் தோன்றிய காலம் அவன் இந்த உலகம் தோன்றிய காலத்தில் தோன்றினான் என்பதற்கு ஒரு நமக்கு இந்த வேதங்களும் உபநிடந்தங்களும் அதற்கடுத்து திவ்ய பிரபந்தங்களில் இருக்கின்ற ஆழ்வார்களுடைய அனுபவங்களும் நமக்கு எடுத்து சொல்லக்கூடியவைகளாக இருக்கின்றன.
அதற்கடுத்தபடியாக ஆழ்வார்கள் தம்முடைய மனதே உகந்து எம்பெருமான் அவனுடைய அழகையெல்லாம் திருவாய் மலர்ந்தருளிய பாடல்கள் திவ்ய பிரபந்தங்களாக 108 திவ்ய திருத்தலங்களை போற்றி பாடிய வண்ணமாக இருக்கின்றன. அந்த திருவாய்மொழி என்று சொல்லக்கூடிய அந்த பாடல்களிலே நம்மாழ்வார் இந்த எம்பெருமானிடத்திலே அடிபணிந்து வீடு பேர் பெற்றார் என்கின்ற ஒரு சரித்திரத்தை நாம் பார்க்கும் வண்ணமாகத்தான் அந்த குரு பரம்பரை பிரபாவம் மற்றும் திருமலை ஒழுகு முதலான நூல்களின் மூலமாக நாம் அறியலாம். இப்படி எம்பெருமானுடைய அந்த அனுபவம் ஆழ்வார்களுக்கு எப்படி கிடைத்தது என்று ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அவர்கள் திவ்யத்தை அருளக்கூடிய தன்மை எம்பெருமான் அவர்களுக்கு அருளியிருக்கின்றான். அதனால்தான் அவனை பற்றி கொண்டால் அவன் நம்மை பற்றி கொள்வானாம், அந்தளவுக்கு ஒரு ஏற்றம் என்பது நமக்கிருக்கின்றது. தொட்டாரை தொட்டு என்று வைணவத்தில் ஒரு சாம்பிரதாயம் இருப்பதைப் போன்று நாம் பேசுகின்ற நம்முடைய பூர்வர்களை பற்றியெல்லாம் நாம் பேசும்போது அவர்களை பார்க்கும் பொழுதோ அவர்கள் படைத்த கிரந்தங்களை படிக்கும் பொழுது நமக்கு அந்த அருள் கிட்டுமாம். அதே போன்று எம்பெருமானாக இருக்கக்கூடிய இந்த எம்பெருமானை பற்றி சிந்திக்கும் பொழுது அவனுடைய அருள் கிட்டுமாம். ஆழ்வார்களுக்கு அந்த அனுபூதி கிட்டியது. அப்படிதான் 108 திவ்ய திருத்தலங்களில் இருக்கக்கூடிய மூர்த்தங்களை பற்றியெல்லாம் அவர்கள் பாடினார்கள். அப்படி பாடியப்பட்ட காலத்தில் நடுநாயகமாக இருக்கக்கூடிய இந்த திருவேங்கடமலை கோயில் திருமலை பெருமாள் கோயில் என்று சொல்லும் வண்ணமாக 3 திவ்ய திருத்தலங்கள் முதன்மையான திவ்ய திருத்தலங்களாக போற்றப்படுகின்றன. அதில் நடுநாயகமாக இருக்கக்கூடிய ஒரு திவ்ய திருத்தலமாக இது இருக்கின்றது. இங்கு இருக்கக்கூடிய எம்பெருமான் அவன் ராமனாகவும் கண்ணனாகவும் வெவ்வேறு அவதாரங்களை பற்றிய சிந்தனையோடு ஆழ்வார்கள் பாடினார்கள். நாளைக்கு அயோத்தியில் பிராணப்பிரதிஷ்டை ராமனுக்கு நடக்கப் போகின்றது. அப்படிப்பட்ட ராமன்தான் இதோ இந்த திருவேங்கடமலையில் இருந்து கொண்டே இருக்கின்றான் என்பதற்கு சான்றாக ஆழ்வார்களுடைய அருளுச் செயல்கள் நமக்கு எடுத்தியும் வண்ணமாகத்தான் இருக்கின்றன. அந்த ராமனை தான் இப்பொழுது நாம் வணங்கி கொண்டிருக்கின்றோம். நாம் இந்த காலத்தில் வாழ்ந்தோம், இந்த திருவேங்கடமுடையானை சேவிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை பெற்றோம். இதோ அயோத்தியில் ராமனுடைய அந்த பிராணப்பிரதிஷ்டை நடக்கக்கூடிய நேரத்தில் நாம் இந்த லோகத்தில் இருக்கின்றோம் என்பது நமக்கு பூர்வ ஜென்ம சுக்ருதமாகவே அமைகின்றது. அப்படிப்பட்ட பல அவதாரங்களுடைய கலவையாகத்தான் இந்த திருவேங்கடமலையிலே எம்பெருமான் இருக்கின்றான். இவனை பார்ப்பதற்காக கோடான கோடி பக்தர்களெல்லாம் கண்ணை பார்த்து எதிர்கொண்டு இருக்கின்றார்கள். அவனுடைய அருள் இருந்தால்தான் இந்த திவ்ய திருத்தலத்திற்கு வர முடியும் என்கின்ற ஒரு நோக்கம் இருக்கின்றது. ஆனாலும் அவனை மனதார நாம் சிந்திக்கும் பொழுது மனத்துக்கினியானாக காட்சியளிக்கின்றானாம். மனத்துக்கினியான் என்று ஆண்டாள் பிராட்டி சொன்னதை போன்று ஏதோ திருவேங்கடத்தில் இருக்கின்ற எம்பெருமானும் மனத்துக்கிணையவனாக இருக்கின்றான். அப்படியேப்பட்ட மனத்துக்கிணையானுக்கு இதோ இந்த திருக்கல்யாண உற்சவத்திலே காப்பு கட்டுகின்ற ஒரு விழாவினை நாம் கண்டருளக்கூடியவளாக இருக்கின்றோம். என்ன அந்த காப்பு கட்டுதல் என்று சிந்தித்து பார்க்கும் பொழுது ஒரு விழாவை எடுக்கும் பொழுது அந்த விழா வெற்றி பெற வேண்டும், அந்த உற்சவம் வெற்றி பெற வேண்டும், அதில் எந்த தடங்களும் வரக்கூடாது என்பதற்காக ஐதீகமாக அந்த காலத்திலிருந்து இந்த காப்பு கட்டுதல் என்கின்ற ஒரு சிறப்பு நடப்பதை நாம் கண்டு வருகின்றோம். அந்த நோக்கத்தின் அடிப்படையில்தான் ஏதோ இந்த எம்பெருமானுக்கு திருவேங்கடமுடையானுக்கு மலையப்ப சுவாமிக்கு காப்பு கட்டுகின்ற ஒரு நிகழ்ச்சியை நாம் கண்டோம். அந்த காப்பு என்பது அவனே ஒரு காப்பாக இருக்கின்றான். நமக்கு அவனே நம்மை காக்கக்கூடியவனாக இருக்கின்றான். ஆனாலும் கூட சாம்பிரதாயம் என்று வரும்பொழுது அவனும் அதுக்கு உட்பட்டவனாகவே இருக்கின்றான். அதுதான் நம்முடைய வைணவ சாம்பிரதாயத்தின் ஒரு ஏற்றமாக நாம் நினைக்கலாம். வைணவம் என்று சொன்னாலே அறத்தாழ்ந்தவன் அறத்தாழ்ந்தவன் அற உயர்ந்தவனோடு புறையற கலக்கும் தன்மை என்கின்ற ஒரு சித்தாந்தத்தை வெளிப்படுத்தும் வண்ணமாக இருக்கின்றான். அதற்கு எம்பெருமானும் உள்பட்டவனாக இருக்கின்றான் என்பதுதான் இங்கே ஒரு ஏற்றம். அதனால்தான் அவன் நீர்மை குணம் கொண்டவன் என்று ஆச்சாரியர்கள் அவனை புகழ்ந்து பாடியிருக்கின்றார்கள். ஆழ்வார்கள் ஒரு பக்கமாக அவனுடைய அழகையும் அவனுடைய அவதாரங்களையும் அவனுடைய ஔஜ்ஜல்யத்தையும் அவனுடைய தாயன்பையும் அவனுடைய அவதார குணத்தையும் எடுத்து சொன்னாலும் கூட ஆச்சாரியர்கள் அதில் இருக்கக்கூடிய உள்ளார்ந்த அர்த்தங்களையெல்லாம் எடுத்து இயம்பி
நம்மை புல்லரிக்க செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். 4000 திவ்ய பிரபந்தம் என்கின்ற ஒரு பெரிய பாக்கியத்தை நாம் பெற்றிருக்கின்றோம் என்று சொன்னால், அதை படித்தாலே நமக்கு நம்முடைய வாழ்க்கை முழுமை அடைந்து விட்டது, வீடு பேறு கிடைக்க வேண்டும் என்று நினைத்தால் எம்பெருமானை வணங்குவது ஒரு வகையில் அது புனிதமானதாக இருந்து அவன் ஆட்கொண்டாலும் கூட, மறுபக்கம் அவனை பற்றிய சரிதம், அவனை பற்றிய சிந்திப்பு, அவனை பற்றிய அழகியல், அவனை பற்றிய ஒரு சிந்தனை, அவனை எப்படி ஆட்கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு சித்தாந்தங்கள் எல்லாம் 4000 திவ்ய பிரபந்த பாசுரங்களில் நமக்கு முழுமையாக கிடைக்கின்றன. அதே போன்று ஆச்சாரியர்கள் எழுதிய அந்த வியாக்கியானங்களை படிக்கும் பொழுது இன்னும் மேலிட்டு நம்முடைய வாழ்க்கை எந்தளவுக்கு ஒரு புனிதத்தை அடைய வேண்டுமோ அத்தனை புனிதத்தையும் கொடுக்கக்கூடிய அர்த்தங்கள் எல்லாம் அந்த வியாக்கியானங்கள் நிறைந்திருக்கின்றன. ஒரு வகையில் ஆச்சாரியனை பற்றி அந்த ஆச்சாரியன் மூலமாக அந்த வியாக்கியானங்களை அறிந்தால் அதைவிட ஒரு புண்ணியம் என்பது ஒன்றுமில்லை. அதனால்தான் எம்பெருமானை அடைய வேண்டும் என்று சொன்னால் முதலில் ஆச்சாரியன், அதற்கடுத்து பிராட்டி, அதற்கடுத்து எம்பெருமானை சென்று அடைந்தால்தான் நமக்கு நம்முடைய எல்லா விதமான கோரிக்கைகளும் நிறைவேறும் என்பது உண்மை. அதனால்தான் ஆச்சாரியனுடைய திருவடிகளை நாம் பற்றி கொள்ள வேண்டும். அந்த ஆச்சாரியனாக அவனே சீடனாக இருந்து, அவனே ஆச்சாரியனாக இருந்து, அவனே கடவுளாக இருந்து பத்ரிகாசிரமத்தில் அவன்தான் இந்த சாம்பிரதாயத்தை உருவாக்கினான். அதோ அப்படிப்பட்ட இந்த திருவேங்கடமுடையான் வீற்றிருக்கக்கூடிய திவ்ய திருத்தலத்திலே இந்த காப்பு கட்டுதல் நிகழ்ச்சி என்பது பிராட்டிக்கு இப்பொழுது அர்ச்சகர் சுவாமி கட்டுவதை நாம் காண்கின்றோம். அந்த உபயநாச்சிமார்களை பார்க்கும் பொழுது அவர்கள்தான் எம்பெருமானை இயக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்களாம். இரு பக்கத்தில் இருந்து கொண்டு பக்தர்களுடைய கோரிக்கைகளையெல்லாம் இரு செவிகளில் சொல்லி அவனை திணற வைக்கக்கூடியவளாக இருக்கின்றார்கள். அவனோ ஏதோ ஒரு மோகத்தில் இருக்கக்கூடியவனாக இருக்கின்றான். அந்த மோகம் என்னவென்று சொன்னால், பக்தர்களுடைய சொற்களையெல்லாம் பிராட்டி வாயிலாக கேட்டு அதன்படியாக அவன் அதை செய்யும்பொழுதுதான் அந்த மோகத்தினுடைய பலனை அனுபவிக்கும் வண்ணமாக அவனுக்கு இருக்கும் என்பது நமக்கு தெரிகின்றது. அதனால்தான் அவன் எப்பொழுதுமே அலங்கார பிரியனாக இருக்கின்றான். எப்படி அலங்கார பிரியனாக இருக்கின்றான் என்று சொன்னால், பிராட்டியினுடைய தொடர்பு என்பது இவனுக்கு இருக்கின்றது. திருமார்பு நாச்சியாராக இருக்கக்கூடிய ஒரு நிலையிலே அதற்கு ஆழ்வார் மிக அழகாக ஒரு பாடலை சொல்லியிருக்கின்றார். அதாவது, அகலகில்லே நிறையும் என்று அலர்மேல் மங்கை உரைமார்பார். எப்படி ஒரு அவருக்கு எப்படி அந்த சிந்தனை வந்தது, எப்படி இந்த சிந்தனையின் வாயிலாக இந்த பாடல் பிறந்தது என்று நாம் நினைக்கும் பொழுதெல்லாம் ஆச்சரியத்தை கொடுக்கும் வண்ணமாக அந்த பாசுரத்தினுடைய வரிகள் நம்மை சுவைப்பட சேவிக்க செய்யக்கூடியவைகளாக இருக்கின்றன. அகலகில்லே நிறையும் என்று சிறிது நேரமும் விட்டு பிரியாத வண்ணமாக இருக்கின்றான். அப்படி என்று சொன்னால் ஒரு க்ஷணமும் பிரியாதவனாக இருக்கின்றான் என்பதுதான் அதனுடைய பொருளாக இருக்கின்ற அப்படிப்பட்ட எம்பெருமான். அப்போ ஒரு க்ஷணமும் பிரியாதவனாக இருக்கக்கூடிய எம்பெருமான் பிராட்டியோடு யார் சொன்னால் கேட்பான் என்பது வைணவத்தினுடைய உள்ளார்ந்த அர்த்தம் என்று சொன்னால், பிராட்டியின் வாயிலாகத்தான் எம்பெருமானை அடைய முடியும். அதனால்தான் பிராட்டி இருக்கின்ற சந்நிதிக்கு சென்று அவளை வேண்டி நம்முடைய கோரிக்கைகளையெல்லாம் பிராட்டிக்கு சொல்லி அதற்கடுத்தபடியாகத்தான் எம்பெருமானை சேவிக்க வேண்டும். நாம் வந்து பிராட்டிக்கு சொன்னவுடனே பிராட்டி விரைவாக வேகமாக சென்று எம்பெருமானுக்கு அதை சமர்ப்பிக்கக்கூடியவளாக இருக்கின்றார். இவளை சேவித்து மறுபடியும் எம்பெருமானை சேவிப்பதற்கு செல்வதற்கு முன்னதாகவே அவன் நம்மை பார்த்து புன்முறுவல் விடுவானான். ஓ, நம்மை கேட்காமல் நம்முடைய பிராட்டியின் மூலமாக இவன் வருகின்றான பக்தன் என்று சொல்லி அந்த பிராட்டியினுடைய ஆணையை ஏற்று உடனடியாக நம்முடைய கோரிக்கைகளை தீர்க்கக்கூடியவனாக இருக்கின்றான். அப்படிப்பட்ட எம்பெருமானுடைய இந்த சோமோனம் சோமோந்தோமோ வீரம் கர்மணம் தாது
சாதன்யம் ஜெகம் சபேம் பித்ரஸ்ரானம் மிருதா தஸ்மை சோமாவாயாமி அக்னாங்கமாவாயாமி இந்துமாவாயாமி சந்திரமாவாயாமி சோமாய நம சேதமாசனம் பிரம்மன் பிரோக்ஷிஷ்யாமி பிரோக்ஷக்னம் தேவதாவத்தே தன்னாக சுபஸ்தேஜமானோஸ்து அப்தர்ஷீணாம் சுதாம் மித்ரலோகத்திரம் விக்னம் யஜமான்சிதேஹி ஓம் பிரோக்ஷ சோம பிரோக்ஷிஷ்யாமி பிரோக்ஷக்னம் தேவதாவத்தே தன்னாக சுபஸ்தேஜமானோஸ்து அப்தர்ஷீணாம் சுதாம் மித்ரலோகத்திரம் விக்னம் யஜமான்சிதேஹி ஓம் பிரோக்ஷ பவித்ரேஹே ஸ்த வைஷ்ணவ்யே ஸ்த அக்னேஹே ஸ்த வாயு பூதே ஸ்த விஷ்ணோர் மனசா பூதே ஸ்த அக்னிஸ்த பாவனே ஸ்த பரசரச பவித்ரேஹே ஸ்த வைஷ்ணவ்யோ தேவசவித புனாத்வச்சித்ரேண பவித்ரேண வசோத் சூரியஸ் ரஸ்வி விஷ்ணவே நம விஷ்ணோஸ்து போசி தக்ஷிணதா விஷ்ணோஸ்து போசி பஷ்டிமஸ்வ தத்தான் தேவேபியோ விஷ்ணோஸ்து போசி ததாசி கிருதாசி த்ருவாசி தாரணாசி வானஸ்பத்யாசி தேவேபிய சந்தஸ்வ பிரம்மன் நப பிரணேஷ்யாமி யஜமான் வாதம் மிச்சா பிரணயக்னன் தேவதா பிரதேத்தன்னாக சுபிஷ்ட யஜமானோஸ்து அப்தர்ஷீனாகும் சுதாம் மித்ரலோக சத்திரம் விக்னிமஜமான்சி தேஹி ஓம் பிரணய சோமாப பிரணேஷ்யாமி யஜமான் வாதம் மிச்சா பிரணயக்னன் தேவதா பிரதேத்தன்னாக சுபிஷ்ட யஜமானோஸ்து அப்தர்ஷீனாகும் சுதாம் மித்ரலோக சத்திரம் விக்னிமஜமான்சி தேஹி ஓம் பிரணய தக்ஷ பிராந்தோ பிராமணி தீர்த்தேனா பிரதாதமாவாயாமி பிரம்மாணமாவாயாமி இந்திரமாவாயாமி அக்னிமாவாயாமி சோமாவாயாமி அக்னிமாவாயாமி சோமாவாயாம் அக்னிசோமாவாயாமி பிரஜாதிமாவாயம் பிரம்மாணமாவாயம் இந்திரமாவாயம் சோனாவாயம் ரதமாவாயம் ருத்ராணாவாயாமி அபோபஸ்பிருஷ ஸ்ரீ மகாவிஷ்ணுவாயம் பிரஸ்பதமாவாயம் மித்திரமாவாயம் வருணமாவாயம் ஐத்தியானாவாயாமி அஸ்வினமாவாயம் பூஷணமாவாயம் கக்ஷமாவாயாமி கக்ஷத சோமாவாயாமி ஔபாசன யஜ்ஞமாவாயாமி யஜ்ஞதேஸ்வான் தேவானாவாயம் சர்வதேவானாவாயாமி ஆஜவாகி பிரஜாபதே ஷ்டபாயமிந்திராய ஷ்டபாயே ஷ்டபாய சோமாய ஷ்டபாயே ஷ்டபாய சோமாய ஷ்டபாமி அக்னிசோமாஹாபியாஞ்ச ஷண்டபாயம் பிரஜாபதே ஷண்டபாயம் பிரம்மணே ஷண்டபாயம் இந்திராய ஷண்டபாமி வசுபியோஜ ஷண்டபாயம் மருத்பியோ ஷண்டபாயம் ருத்ரேபியோஜ ஷண்டபாமி அபோபஸ்பிருஷ்ய ஸ்ரீ மகாவிஷ்ணுவே ஷண்டபாயம் மித்ராய ஷண்டபாயம் வருணாய ஷண்டபாயம் ஆதித்யபியோஜ ஷண்டபாமி அஸ்வபியாஞ்ச ஷண்டபாயம் பூஷ்ணே ஷண்டபாயம் கக்ஷாய ஷண்டபாயம் கக்ஷ சோமாய ஷண்டபாமி ஔபாசனயஜ்ஞாய ஷண்டபாமி யஜ்ஞதிஸ்வேபியோ தேவேபியோஜ ஷண்டபாமி சர்வதேவேபியோஜ ஷண்டபாமி ஆஜந்திரி பிரதிசிரியாமி சரந்திரி பிரதிசிரியாமி அக்னேஜோதிரசி அக்னேஜோதிரசி சமித சஸ்வாஹ அமிர்தம் சுவாரணமசி அந்தரதம் ரிக்ஷாந்தர்தாராதயஹ பிரதிஷ்ட ரிக்ஷ பிரதிஷ்டாராதயஹ சிக்வதி ஸ்வாப்ன அத்வச்சித்ரேண பவித்ரேண வசோ சூரியசிரஸ்மி ஸ்வாஹ வாக்பதி ஸ்வாப்ன அத்வச்சித்ரேண பவித்ரேண வசோ சூரியசிரஸ்மி ஸ்வாஹ தேவஸ்தா சுதாபன அத்வச்சித்ரேண பவித்ரேண வசோ சூரியசிரஸ்மி ஸ்வாஹ மோனாகிராபியாங்க சேத அத்தியட்ச அக்ஷதா ஜெரிபி ரிமாமிய ஜிஷா தேனஸ்தன் தேகாக சுதந்த நிர்பதஞ்ச சமுதிராச்ச மத்தியஞ்சாந்தஸ்ட அபராத சேமாமே ஜிஷ்டகா தேனவசந்தோந்திராயமாயன்மஹ நிருதேன்மஹ வருணாயன்மஹ வாயுவேன்மஹ குபேராயன்மஹ ஈஷானாயன்மஹ அக்னேன்மஹ ஜாதவேசேன்மஹ சகோதசேன்மஹ விரப்ரசேன்மஹ பங்கிராசேன்மஹ விசர்ப்பணேன்மஹ வைஸ்வானராயன்மஹ அக்னிபுருஷாயன்மஹ ஐதேன்மனிஸ்வா நிமிதேன்மனிஸ்வா சரஸ்தேன்மனிஸ்வா தேவசவித அப்ரசுபா ஷஷ்டிஷதசிரிதமக்ஷமர்பதமானியாந்தேத்மாத்மாஜாத்வேதசேனேதஸ்வ வத்தே வத்தே ஜாஸ்வான் பிரஜாபிஷுத்ரமூர்த்தே நான்நாத்யேன் சுமேதியா அஸ்மின் ஔபாசனாக்னிர்ப்ரமன்ஸம் தம் ஆதாஸ்யாதஸ்வ சமேதேஸ்வ வாயுவாதாக்னேயந்தம் பிரஜாப்தேஸ்வ நித்யாதிஷானந்தம் இந்திராயஸ்வ அக்னேயஸ்வ சமாயஸ்வ அக்னிசமாப்யஸ்வ பிரஜாப்தேஸ்வ பிரம்மணேஸ்வ இந்திராயஸ்வ வசுபிரஸ்வ மருத்ஸ்வ ருத்ரேபியஸ்வ அபாபஸ்பிரு
தேவசாவீ. ஷல்லோகானாம்ஹோபாகே மகானாலாயமானஸ்ய பணிராஜஸ்ய சேஷஸ்ய சஹஸ்ரபடாமணிமண்டலமண்டிதே ஐராவத புண்டரீக வாமன குமுதாஞ்சன புஷ்பதந்த சாரபௌம சுப்ரதீக ஆக்ஷதிக் தண்ட சுண்டாதண்டோத்தம்பிதே அமராவதி தேஜாவதி சம்யமணி ரக்ஷாவதி சுந்தமதி கந்தவத்திலகாவதி யசோவதி தியஷ்டதே உபரி விராஜதே இந்திர அக்னே யமனிருத்தி வருணவாயு குபேர் ஈசானாட்ச அஷ்டலோக பாலக பரிபாலிதே லோகாலோக ஜலவலைதே லவணேக்ஷ சுராசர்பித தீட்சீர சுத்தோதகாட்ச சப்தார்ணம பரிவருதே ஜம்பூ பிளக்ஷ குசக்கர உஞ்ச சகசான்மணி புஷ்கராக்காட்ச சப்தத்வீபத்வீபதே மாஹேந்திரமலே சஹ்யத்ரக்த மத்ரக்தவத்விந்திய பரியாத்ராக்ய சப்தகுல பர்வத விராஜிதே பாரத கம்புருஷ ஹரீலாவத பத்ராஸ்வகேது கமாலக ரமணக குருவர்ஷாக்ய நவவர்ஷாணாம் மத்தியே பரதவர்ஷே மகாசரோரஹாகார பஞ்சாஷத் கோடி யோஜன விஸ்தீர்ண பூமண்டலே லக்ஷயோஜன விஸ்தீர்ண ஜம்போத்வீபே தண்டகாரண்யே பிரஜாபதி க்ஷேத்ரே கர்மபூமௌ அவந்தி குருக்ஷேத்ராதி சமபூ மத்தியரேகாயா பூர்வதிக் பாகே ஸ்ரீ ஆதிவராஹ க்ஷேத்ரே மம அநேக ஜன்மசு ஹ ஜன்மனி ஜாய தட்சிணபரியந்தம் பால்ய யௌவன கௌமார வார்த்திகேஷு ராசி பிரகாசே ச ஆவிருத்த அனாவிருத்த மகாபாதகாதி சமஸ்த துரிதக்ஷயார்த்தம் தச பூர்வேஷாம் தசாபரேஷாம் மத்வம்சானாம் மாத்ருவம்சானாம் சர்வேஷாம் பித்ருணாம் கும்பீபாக லோஹிததாமா சங்காதபகாலசூத்ராதி விதேபியோ மகாகோரேபியோ நரகேபியஹ உத்தீர்ய தரை சூரியமண்டபரியந்தம் கதராசேர்வசிரவசானி ஏகைக திடாபகர்ஷக்கிரமேண சர்வதா சுபகசந்திகாலே ஸ்ரீஹரிலோகே நிவாசித்யர்த்தம் தகினீகுத அக்னிஷ்டா மதுராப்தாப்தோர்யாம் சாந்தமனவாஜபய பௌண்டரீகாஸ்வமேதாதி சதக்கிருத புண்ணியஃபலாவாப்த்யர்த்தம் ஆமோத பிரமோத சம்மோத வைகுண்டாக்கியலோகேஷு சாரோக்கிய சாரூப்ய சாமீப்ய சாயுஜ்யமதி துர்வித மோக்ஷ சித்தர்த்தம் பரவ்யூஹ அந்தர்யாமியச்சாவதாரஸ்வரூபரமணமயி பிருக்வாதிபிர் மன்மாதிபிர் திவ்யவசிஷ்டாதிபிருத்த கிரக கன்யாதான கல்போக்த கன்யாதான மகாதானங்கரிஷ்யே அஸ்ய ஸ்ரீமதாதி நாராயணஸ்ய அநேக கோடி பிரம்மாண்ட நாயகஸ்ய அனந்த கல்யாண குணகர காம்பீர்யஸ்ய திவ்யமங்கள விக்ரஹஸ்ய சங்கசக்ய கதா பத்மாங்கித கோடி சூரிய பிரகாசகஸ்ய ஸ்ரீமதோ வைகுண்ட நாயகஸ்ய ஸ்ரீமத் வைகானச ஆகமோக்த பிரகாரேண ஆங்கிர்ச பாரஸ்பத்ய பாரத்வாஜ த்ரயாரிஷய பிரதான்வித பாரத்வாஜ கோத்ரோத்பவஸ்ய பரவ்யூஹ அந்தர்யாமி அர்ச்சாவதார ரூபஸ்ய ஸ்ரீ மகாவிஷ்ணோ பரபிரம்மணோர்னத்ரே ஆங்கிர்ச பாரஸ்பத்ய பாரத்வாஜ த்ரயாரிஷய பிரதான்வித பாரத்வாஜ கோத்ரோத்பவஸ்ய ஜகத்காரண பூதஸ்ய மூல பிரகதி ஸ்வகீயமானஸ்ய திரிகுணாத்மகஸ்ய குணத்ரே கர்மணோ க்ஷாதிவசாதி உற்பத்தி ஸ்திதிரே காரணபூதஸ்ய ஸ்ரீ மகாவிஷ்ணோ பரவாசுதேவசர்மண பௌத்ராஜ ஆங்கிர்ச பாரஸ்பத்ய பாரத்வாஜ த்ரயாரிஷே பிரதான்வித பாரத்வாஜ கோத்ரோத்பவஸ்ய சமஸ்த தேவதாகண நிகுட மகுட மணிகண விஜிருபித பாதாரவிந்தஸ்ய ஸ்ரீ மகாவிஷ்ணோ ஆதிநாராயணசரண புத்திராய ஆங்கேர்ச பாரஸ்பத்ய பாரத்வாஜ த்ரயார்ஷே பிரதான்வித பாரத்வாஜ கோத்ரோத்பவாய பக்தலோக பரிபாலனாய கிரீட்டஹார கேயூர திவ்யாபரண பூஷிதாய கௌஸ்துபாலங்கதாய
திவ்ய பீதாம்பரதராய நிஜாவதாராய ஸ்வர்ண கருடவாகனாரூடாய அஜிந்த திவ்யாத்புத நித்ய யௌவன ஸ்வபாவ லாவண்ய தேஜோரத்னாகராய அகில சாகாத்யாயினோ ஸ்ரவண நக்ஷத்ரே மகர ராசு ஜாதாய ஸ்ரீ ஸ்ரீனிவாச சுவாமி பரப்ரம்மணே வராய ருக்கஜஸ்வாம தர்மண சகல வேதாத்யாயினீம் பார்கவச்சவனாப்னுவானா உருவவிதல பஞ்சார்ஷே பிரராணித பார்கவசகோத்ரோத்பவீம் சர்வாலங்காரவதீம் சர்வாங்கனா சம்சேவிதா பாதாரவிந்தாம் ஸ்ரீ மகாவிஷ்ணோ வக்ஷஸ்தல நிவாசினீம் அனந்தகுணாத்யாம் பிருகோ சங்கல்பதனியாம் பார்கவீம் உத்தரஃபலகிரி நக்ஷத்ரே கன்யாராசு ஜாதாயாம் ஸ்ரீ ஸ்ரீதேவி நாம்னீம் இமாம் கன்யாம் ருணீத்வமே தாஸ்யாமி ருக்கஜஸ்வாம தர்மண சகல வேதாத்யாயினீம் காஷ்யபாவத்சாரணை த்ருவத்ரயார்ஷே பிரராணித காஷ்யபசுகோத்ரோத்பவீம் சர்வாலங்காரவதீம் சர்வாங்கனா சம்சேவிதா பாதாரவிந்தாம் ஸ்ரீ மகாவிஷ்ணோ அத்யந்த மனோஹரீம் கஷ்யப பிரஜாதே சங்கல்பதனியாம் காஷ்யபீம் ரேவதீ நக்ஷத்ரே மினராசு ஜாதாயாம் ஸ்ரீ பூதேவி நாம்னீம் இமாம் கன்யாம் ருணீத்வமே தாஸ்யாமி கன்யாம் கனகசம்பன்னாம் கனகாபரணேரிதாம் தாஸ்யாம் விஷ்ணுவேதுப்யம் பிரம்மலோகம் ஜிகீர்ஷயாம் சாலங்கிருதாம் மாம் சாத்வீம் சுவீலாய சுமேதசே பிரேதோஹம் பிரேட்சாமி சர்வகாம்யார்த்த சித்தயே விஸ்வம்பரா விஸ்வரூபா சாத்குண்ய சர்வதேவதா இவாம் கன்யாம் பிரதாஸ்யாமி ஸ்ரீநாத் கமலாபதி கன்யாதான சுமூர்த்தோஸ்தி பவந்தோ மகாந்தோ நகிருண்ணந்து சுமூர்த்தோஸ்து. திருவேங்கடமுடையானுடைய திவ்ய திருத்தலத்தில் அவனுடைய ஏற்றத்தை பற்றி அர்ச்சகர் சுவாமிகள் சொன்னதை நாம் கேட்டோம். பூலோக வைகுண்டம் என்று சொல்லக்கூடிய இந்த திவ்ய திருத்தலத்திலே அவன் ஒரு கல்ப விருட்சமாகவே காட்சி கொடுக்கும் வண்ணமாக இருக்கின்றான். கல்ப விருட்சம் என்று சொன்னால் நமக்கு கேட்டதையெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு அருள் மரமாகவே அவன் இருக்கின்றானாம். அப்படிப்பட்ட அந்த திருவேங்கடமுடையானுடைய உற்சவத்திலே பக்தர்கள் பங்கேற்பது என்பது அவர்களுடைய பூர்வ ஜென்ம சுக்ருத்தமாகவே இருக்கின்றது. இந்த பூலோகத்தில் இருக்கக்கூடிய தீர்த்தங்கள் எல்லாம் திருமலையில் பாய்ந்தோடி கொண்டிருக்கின்றனவாம். விரஜாநதி என்று சொல்லக்கூடிய அந்த விரஜாநதியும் திருவேங்கடமுடையில் இருக்கின்றது என்பதற்கு சான்றாக இதோ இந்த தீர்த்தங்கள் புனிதமாக அந்த திருமாங்கல்யங்களை புனிதமாக்கும் தன்மைக்கு சான்றாக அமைகின்றன. அந்த திருமாங்கல்யங்களை பார்த்தாலே நமக்கு அருள் என்பது நேரடியாக நம்முடைய திருமுகத்தில் இருக்கின்ற கண்களுக்கு அவை சேவை சாதிக்கும் வண்ணமாக இருக்கின்றன. இந்த லோகக்ஷேமத்திற்கல்லவா இந்த திருக்கல்யாண உற்சவம் நடக்கின்றது. ஒன்று, அவன் புனிதனாக இருக்கின்றான், அவன் ஓங்கி உலகளந்தவனாக இருக்கின்றான், அவன் உத்தமனாக இருக்கின்றான், அவன் ஓதவண்ணனாக இருக்கின்றான், அவன் கொண்டல் வண்ணனாக இருக்கின்றான், அவன் மனதுக்கு இனியவனாக இருக்கின்றான். எந்த வகையில் எடுத்துக்கொண்டாலும் அவன் நல்லதே செய்யக்கூடிய ஆற்றல் மிக்கவனாக இருக்கின்றான். அந்த நல்லதே செய்யும் பொழுது அவனுக்கு ஒரு பொலிவு கிடைக்கின்றது. சாதாரணமாக மனிதர்கள் கூட தன்னலமில்லாதல் பிறர் நலத்தில் அதிகமான அக்கறை கொண்டவர்களாக இருந்தால் அவருடைய முகத்தில் திருப்புலிவு என்பது இயல்பாக வருமாம். அது ஒரு சாதாரண மனிதனுக்கே இயல்பாக தன்னலமில்லாமல் பிறர் நலத்திற்கு செய்யும் பொழுது கிட்டும் பொழுது இந்த லோகத்திற்கெல்லாம் படியடி அளக்கக்கூடியவனாக இருக்கின்றான். இந்த லோகத்தில் இருக்கின்ற பாபங்களையெல்லாம் அழிக்கக்கூடியவனாக இருக்கின்றான். இந்த லோகத்தில் இருக்கின்ற ஜீவாத்மாக்களையெல்லாம் தான் பரமாத்மாவாக இருந்து கொண்டு தனக்குள்ளே ஐக்கியமாக்கி கொள்ள வேண்டும் என்கின்ற துடிப்பு அவனுக்குள்ளே இருக்கின்றது. அதனால் அவன் தன்னலத்தை மறந்து பிறர் நலத்தில் அதிகமான அக்கறை செய்பவனாக இருப்பதினாலே நித்திய யவ்வனனாக அவன் காட்சி கொடுக்கின்றான். இதோ பாருங்கள், எப்பொழுது பார்த்தாலும் அவன் புலிவோடு இருப்பதற்கு காரணம் நித்தியமாக அவன் சேவை சாதிப்பதுதான். என்ன சேவை சாதிக்கின்றான் என்று சொன்னால், தன்னுடைய பக்தர்களுக்கு எந்த குறையும் இல்லாமல்
காக்கும் தன்மை அவனுக்குள்ளே இருக்கின்றது. அந்த காக்கும் தன்மை இருப்பதினால்தான் இவன் நித்திய யவனனாக இருக்கின்றான். அந்த நித்திய யவனனாக இருக்கும்போது தான் மணாலன் என்கின்ற ஒரு காட்சி நமக்கு புலப்படுகின்றது. இதோ அவன் நித்திய கல்யாணத்தில் திருமணாலனாகவே நமக்கு காட்சி கொடுக்கின்றான். அதோ பாருங்கள், அவனுடைய அழகுக்கு எல்லையில்லாத ஒரு அழகு. எம்பெருமானை சொல்லும்போது கோடி சூரிய ஒளியை கொண்டவனாக இருக்கின்றான். கோடிக்கணக்கில் இருக்கின்ற சூரியர்கள் அவனுடைய ஒளியையெல்லாம் கொடுத்தால் எப்படி இருக்குமோ அதுபோல் அவனுடைய திருமுகத்தில் ஒளி இருக்கின்றதாம். இதோ இந்த இடத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ஏகாங்கி சுவாமிகளும் வந்திருக்கின்றார்கள். ஏகாங்கி என்று சொன்னாலே ஒரே அங்கியை அணிந்திருக்கக்கூடியவர்கள் என்கின்ற திருநாமம். அந்த ஏகாங்கி சுவாமிகள் என்பவர்கள் யார் என்று சொன்னால் ஜியருடைய பிரதிநிதிகளாக இருக்கின்றார்கள். இந்த திருக்கோயிலுக்கு சின்ன ஜியர், பெரிய ஜியர் என்று இரண்டு ஜியர் பட்டங்கள் இருக்கின்றன. பகவத் ராமானுஜர் இரண்டு ஜியர் பட்டங்களை ஏற்படுத்திய ஒரே திவ்ய திருத்தலம் எதுவென்று சொன்னால் அது திருவேங்கடம் என்கின்ற திவ்ய திருத்தலமாக இருக்கின்றது. இந்த சாம்பிரதாயத்தை கண்காணிக்கும் வண்ணமாக எம்பெருமானுக்கு சேவை சாதிக்க வேண்டும் என்கின்ற அந்த முறையாக முறை மாறாமல் தொடர்ந்து இந்த சாம்பிரதாயங்களை எல்லாம் கண்காணிக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்திற்காக இரண்டு ஜியர் பட்டங்களை இந்த திருவேங்கடமலையிலே பெருமாளுக்கு சேவை சாதிப்பதற்காக சின்ன ஜியர், பெரிய ஜியர் என்கின்ற ஒரு பட்டங்களை உருவாக்கினார். அவர்களுடைய பிரதிநிதியாகத்தான் இதோ இந்த இடத்தில் ஏகாங்க சுவாமிகள் வந்திருக்கின்றார்கள். இந்த திவ்ய திருத்தலத்திலே எந்த உற்சவம் நடக்க வேண்டும் என்று சொன்னாலும் கூட, ஒரு ஆரத்தி கொடுக்க வேண்டும் என்று சொன்னாலும் கூட ஜியர் தானாக வந்து கொடுத்தால்தான் அதற்கு ஒரு பலன் இருக்கின்றது என்கின்ற ஒரு சாம்பிரதாயம் இந்த திருவேங்கட மலைக்கு இருக்கின்றது. அதை இன்று வரையும் கடைபிடித்து கொண்டிருப்பது நம்முடைய சாம்பிரதாயத்திற்கு ஒரு ஏற்றமாகவே அமைகின்றது. நம்முடைய திருக்கோயிலுக்கு எம்பெருமான் வீற்றிருக்கக்கூடிய அந்த மலை மீது இருக்கக்கூடிய கோயில் பார்க்கும்போது பாஷ்யக்காரலு என்று சொல்லக்கூடிய சன்னதி உண்டியலுக்கு நேராக இருக்கின்றது. அது எம்பெருமானுடைய எம்பெருமானார் சன்னதி என்று போற்றக்கூடிய அவனை சேவிக்க வேண்டும். மலைக்கு செல்பவர்கள் எல்லாம் எம்பெருமானரை சேவிக்க வேண்டும். எம்பெருமானை சேவித்து உண்டியலில் காணிக்கை செலுத்துவதற்கு முன்னதாக எம்பெருமானாரை சேவித்தால் அது பூர்வ ஜென்ம சுக்ருதம் என்றே நம் எல்லா பலன்களும் கொடுக்கக்கூடியவன். ஏனென்றால் அப்பனுக்கே செல்வம் உருவாக்குவதற்கு காரணமாக இருந்தவர் பகவத் ராமானுஜர். அவருடைய தொண்டு அளப்பரியது. இன்றைக்கு திருப்பதி இருக்கின்றது என்று சொன்னால், திருப்பதி உருவானது என்று சொன்னால் அதற்கு முக்கிய காரணமாக இருக்கக்கூடியவர் யார் என்று சொன்னால் பகவத் ராமானுஜர் தான். த ஃபவுண்டர் ஆஃப் தி திருப்பதி என்று சொன்னாலே அவரை சொல்லலாம். அந்தளவுக்கு அவருடைய ஏற்றம் இந்த திருப்பதி மலைக்கும் திருவேங்கடமுடையானுக்கும் திருப்பதிக்கும் ஏற்றத்தை கொடுத்த வண்ணமாக இருக்கின்றது என்று பார்க்கும் பொழுது இதைவிட சிறப்பென்பது வேறொன்றுமில்லை என்றே நாம் அறியலாம். அப்படிப்பட்ட எம்பெருமானுடைய உற்சவங்களிலே, திருக்கல்யாண உற்சவங்களிலே பக்தர்கள் எல்லாம் பங்கேற்று அவனுடைய திவ்ய அருளை பெறுவது என்பது ஒரு பூர்வ ஜென்ம சுக்ருதம் என்று சொல்லலாம். எம்பெருமான் அவனுடைய அந்த கண்களினுடைய அழகை பார்க்கும் பொழுது கரியவாகி புடை பறந்து மெலிர்ந்து செவ்வரியோடு நீண்ட பெரியவாய கண்கள் என்று சொல்கின்ற ஆழ்வார்னுடைய அர்த்தத்துக்கேற்றாற்போலே பக்தர்களை காண வேண்டும் என்கின்றதனாலே அவனுடைய கண்கள் மலர்ந்திருக்கின்றனவாம். மலர்ந்தது மட்டுமல்ல, அவனுடைய கண்கள் எப்படி இருக்கின்றன என்று சொன்னால் சிவந்திருக்கின்றனவாம். செங்கன் திருமால் என்று சொல்லக்கூடிய அளவிலே ஆண்டாலும் தன்னுடைய மார்கழி மாதத்தில் முதல் பாசுரத்திலே மிக அழகாக பாசுரமிட்டிருக்கின்றால் அது அந்த பாசுரத்திலே ஏற்றம் சௌபாகியமக்வே ஜாத்தியம்பயோச்சரிதிரோ ததாதி ஸ்ரீயம்பசானாமிருதத்வமாயன் பவந்தி சத்யா சமிதாம் தத்ரௌ ஸ்ரீதேவ்யை நமஹ. மாங்கல்ய தாரண சுமூர்த்தோ ஸ்ரீ பவந்தோ மகாந்தோ ந க்ருண்ஹந்து சுமுஹூர்த்தோஸ்து சுப்ரதிஷ்டிதமஸ்து.
பிரஜாபதிஸ்தாமகம் ராஜானவசிருஜதாம் தந்திரயோ வேத அன்வசிருஜ்யந்தாம் தான் ஹஸ்தே குருதாம் அசஹ சீதா சாவித்ரீ சுமங்கலீர்யம் மதுரிமாகும் சமேதவஸ்யதாம் சௌபாகியமத்வை தத்வாயாதாஸ்தம் விபரேதனாம் மேதினி தேவி வசுந்தரா ஸ்யாத் வசுதா தேவி வாசவீ ப்ரஹ்மவர்ச்சஸ பித்ருணாம் ஸ்ரோத்ரம் சக்ஷுர்மணஃ பூதேவ்யை நமஃ மாங்கல்யதாரண சுமூர்த்தோஸ்தி பவந்தோ மஹாந்தோ ந க்ருண்ஹந்து சுமூர்த்தோஸ்து சுப்ரதிஷ்டிதமஸ்து. தன்னோஸ்வன்னோமோதிஷ்டௌ அவயக்ஷ்ணவர்ணும்ராணோபிஹிம்ருடிகம் சுஹோனேயதி ஸ்வாஹா தமக்னே அயாஸ்யாசன்மசாயிதா ஹயாசன் ஹவ்யமூஷேயானோ தேவே ஜக்ஸ்வாஹா ஓம் பூஸ்வாஹா ஓம் போஸ்வாஹா ஓகம் சுவஸ்வாஹா ஓம் போர்போஸ்வஸ்வாஹா அதேன முகஸ்தாஹ அனுமதேன முகஸ்தாஹ சரஸ்வதேன முகஸ்தாஹ தேவதேவதா பிராசாவீ ஓம் போதி விரோக்தமிஷ்டாயாம் ஸ்யாம் ஸ்ரீனிவாச ஸ்வாமினா வைவாய் கோத்ஸகர்மாங்கம் லாஜஹோமம் ஹோஷே அதேன முனிஸ்வா அனுமதேன முனிஸ்வா சரஸ்தேன முனிஸ்வா தேவதேவதா பிரசுவா இமாம் ராஜாந்தி.
இமாம் லாஜா நவபாமே சமிருத்திகரணான் மம துப்பியந்த சம்பனனாம் சதக்ஞரண மன்யதாம் என்னார் இவ ப்ரூதே அக்னோ லாஜா நவபந்தி தீர்காயுரஸ்ரேபதிரேதந்தாங் ஞாத்யோ மம ஸ்வாஹா உதாஜு சாஸ்வாயிசோதோ தீனாகும் ரசேனோ தர்ஜன்யஸ்த சுஷ்மேனோ தஸ்தாமிருதாகும் அனு விஸ்வாவிதத்வயா விஜம் தாராவிதன்யாயுவா அதிகாஹே மஹித்விஷா இமாம் லாஜா நவபாமே சமிருத்திகரணான் மம துப்பியந்த சம்பரணாம் சதாஜ்ஞரண மன்யதாம் என்னார் இவ ப்ரூதே அக்னோ லாஜா நவபந்தி தீர்காயுரஸ்ரேபதிரே தந்தாம் ஞாதயோ மம ஸ்வாஹா உதாயுசா ஸ்வாயுஷோ தோஹதே நாகும் சேனோ தர்ஜன்யஸ்யா சுஷ்மேனோ தஸ்தாம் மமதாகும் மனு விஸ்வாவிதத்வயா விஜம் தாராவிதன்யாய்வ அதிகாஹே மஹித்விஷா இமாம் லாஜா நவபாமே சமிருத்திகரணான் மம துப்பியந்த சம்பனனாம் சதாஜ்ஞரண மன்யதாம் என்னார் இவ ப்ரூதே அக்னோ லாஜா நவபந்தி தீர்காயுரஸ்ரேபதிரே தந்தாம் ஞாதயோ மம ஸ்வாஹா உதாஜுஷா ஸ்வாயுஷோ தோஹதே நாகும் சேனோ தர்ஜன்யஸ்யா சுஷ்மேனோ தஸ்தாவமிருதாகும் அனோ விஸ்வாவிதத்வயா விஜம் தாராவிதன்யாய்வ அதிகாஹே மஹித்விஷா ஓம் போ ஸ்வாஹா ஓம் போ ஸ்வாஹா ஓம் சோ ஸ்வாஹா ஓம் போர்போ சோ ஸ்வாஹா அதே நமகஸ்தா அனுமதே நமகஸ்தா தஸ்தே நமகஸ்தா பிரசாவி ஓம் போத் விரோக்தமிஷ்டாயாம் சாம் ஸ்ரீனிவாச சுவாமின வைவாகிக உத்தகர்மாங்கம் ராஜஹோமாந்தே சரமந்திர பரியாதநாத் பிராஸ்தாத் மதோதிவாதி வைஷ்ணும் ஹோஷே அதே நிமணி சுவாம் அனுமதே நிமணி சுவா தஸ்தே நிமணி சுவா தேவி தப்ருவா ஓம் மதோ தேவாவந்திர விஷ்ணு சக்கரமே திவ்யா சுத்தாம் விஸ்வாஹா இதம் விஷ்ணு சக்கரமே திரேதான தேவதம் சமோ நமஸ்வாம் ஸ்ரேஸ்வாஹா திரிமிதாவ சக்கரமே விஷ்ணு கோபாதா அபியாச தர்மான் தாரயன் சுவாஹா விஷ்ணு கர்மான் விசேதோ பிரதான விசேந்திர சேஜசிகா சுவாஹா சத்விஷ்ணோ பரம்பதம் சதாபசன் சுரேஹா தீவஜக்ஷா குஸ்வாஹா சத்யபிராச புண்ணியவோஜா திரவாம் சுவிந்தே விஷ்ணு ஹருத்பரம்பத குஸ்வாஹா ஓம் பூ ஸ்வாஹா ஓம் பூ ஸ்வாஹா ஓம் சுவாஹா ஓம் பூர்போ சுவஸ்வாஹா அதே நமகுஸ்தா நமதே நமகுஸ்தா சரசே நமகுஸ்தா தேசவித அப்ராசா வீஹி ஓம் போத் விரோச்சாயம் சாம் ஸ்ரீனிவாச சுவாமின வைவாகிக உத்தகர்மாங்கம் உபரிஷ்டாத்தந்திரங்க ரிஷே ஐதேர்மணி சுவா நுதேர்மணி சுவா சரஸ்தேர்மணி சுவா தேவ தப்பசுவா தசு கர்மணோத்திரிதம் தியானன் மகாக்கிரம அக்னிசுஷ்டுதாதங்கிரோ சுவாஹா அக்னேயே சுஷ்டகதே சதா தாதோயின் அங்காமான சமத்ரித்ரே சுவாஹா அக்னே சுவாஹா அக்னே நதாய சுவாஹா அக்னே நபதே சுவாஹா பிரியாபதே சுவாஹா இந்திராய சுவாஹா விஸ்வேபியோ தேவேபிய சுவாஹா சர்வாபியோ துதாபிய சுவாஹா சர்வத்ரேவாதிஷ்டம் சர்வத்ரேவானாஷ்டம் தேவத்மஸ்மி சுவாஹா அக்னே சுஷ்டகதே சுவாஹா வாஸ்துபதே நம வாஸ்துபதே சுவாஹா இன் மாத்திரம் இந்தாபூத் அக்னி சத்தனராஹா ஜாதவே தாவசி சுவாஹா புனரக்னி சக்ஷராத்மேந்திரபஸ்வி புனர்வேஷ்யாஜன் சக்ஷாத் முக்ஷோ சுவாஹா இஷ்டே பிஸ்வாஸ்வா வசிஷ்டே பிஸ்வாஹா பேஜந்திருஷ்டே சுவாஹா நிஷ்கிருத்தே சுவாஹா துவராத்தே சுவாஹா தேவி பிஸ்வாஹா தனு பிஸ்வாஹா விருத்தே சுவாஹா சமிருத்தே சுவாஹா சரசமிருத்தே சுவாஹா ஆஸ்ராவிதம் அத்தியாஸ்ராவிதம் ஷட்குரு மத்தனோக்தம் அக்னி அதிரிக்தம் கர்மணு யக்ஷேனம் அக்னி பர்வான் பிரதிநேதி கல்பயன் சுவாஹா கிருதா தேவான் சுவாஹா ஏதோ சேஷி தீமே சுவாஹா சமந்த ஸ்தேரியோ ஸ்தேரியோ அமைதே சுவாஹா யமஸ்தேயம் தேர்மே பாய் சுவாஹா சூரிய தீமே லக்ஷன் மே பாய் சுவாஹா சோமஸ்தீமே சித்தமே பாய் சுவாஹா வாயோதி மே பிரணான் மே பாய் சுவாஹா பிரம்மணோதி மே புத்தி மே பாய் சுவாஹா சத்தியக்ஞே சமந்த சத்யஷ்வான் சப்தர்ஷே சப்தாம பிரியாணி சத்தோத்ரா சப்தாத்வா இந்த பிரியோடி ராவணி சுவாஹே சுவாஹா அக்னிர்புக்தம் வேதர் புக்தம் தேவர் புக்தம் பதே புக்தம் வஷதர்வாசரி புக்தம் அக்னி ஜீர்ணம் வேத ஜீர்ணம் தேவர் ஜீர்ணம் பதே ஜீர்ணம் ஓஷத வனஸ்பதி நர்வாசே ஜீர்ணம் சமந்தாம் பயவிஷாதேனா சமாச்சர் சமரந்தி சமிந்திரேணி விஷேபி தேவேபிரந்தாம் திவ்யம் நபோ கட்சதி யத்வாஹா சப்ததே அக்னே சமுத சத்தேபா சப்தஷ சப்தாம பிரியாணி சப்தஹோத்ரா சப்தாத்வா இந்தி சத்யோ நிராவர் அக்னிஸ்திரிபதோ வேதஸ்திரிபதோ தேவஸ்திரிபதோ புதேஸ்திரிபதோ பிரம்மாத்யா ஸ்ரிபந்தாம் ஓஷத வனஸ்பதி நிர்வாசே திப்பந்தாம் இது கிருபிதாம பிதாம சாட்சியம் ஸ்திரிபந்தாம் தேன்முகஸ்தான் தேன்முகஸ்தா ஸ்தேமுகஸ்தா தேவசத் அப்ராசாவி பவித்ரம் பவித்ரம் மே பூயா ஸ்வாஹா பூர்ணமசி பூர்ணம் மே பூயா ஸ்வாஹா தன்மே பூயா ஸ்வாஹாமி அக்ஷமாமே சேஷ்டாஹ ராஜா தேவார்த்தியம் சர்வான் சமூஷ்ய க்ரந்திம் விஸ்ருஜ்ய அத்விப்ரோக்ஷ ஆப்யாயந்த்வாமிதி ஜுஹோதி.
ஆப்யாயன் துவாமா பபோஷதியோமிருதாம் பிரதேஷ்ச திவங்கச்சதோ நோருஷ்டிமேரிய சுவாஹா சுத்யந்தாம் தேவசுதனம் சுத்யந்தாம் தேவசுதனம் ஸ்மாதே லபதே நித்யகம் சர்வயக்ஞ குதும்பவேத் அக்னிமார்த்தியோ த்ரியாயுஷம் ஜபதக்னே கசபஸ்ய த்ரியாயுஷம் தத்தேவானாஹம் த்ரியாயுஷம் தன்மயாஸ்து த்ரியாயுஷம் தீர்காயுத்வாஜா பலாஜா சதாஜா சதஞ்சவர்ஷே த்ரியாயுஷம் ஆபோஹிஷ்டாமி அபோஸ்தானம் ஊர்ஜிததாதனா மஹேரணாய சிக்ஷதே யோபசுத மாரதஸ்தபாஜே தேனா ஸ்மாரங்கமாபூய சக்ஷியா ஜன்மதா ஆபோ ஜ்னேதாஜனா எத்தேக்னே தேஜஸ்வினாஹம் தேஜஸ்வி பூயாசம் எத்தேக்னே வர்ச்சஸ்வினாஹம் வர்ச்சஸ்வி பூயாசம் எத்தேக்னே அரசினாஹம் அரசி பூயாசம் மை மேதாம் மை பிரியாம் மை அக்னிஸ்தேஜோ தாது மை மேதாம் மை பிரியாம் மை இந்திரியந்திரியம் தாது மை மேதாம் மை பிரியாம் மை சூர்ஜோ த்ராஜோ தாது ஜோக்ஷ சூரியன் திருஷே யுவதகான் மாதோர்ணவா ஆத்விப்ராஜமானசரி சமத்யா சமாவ்ஜபோரோ இதாக்ஷ சூரியோ பசன்மசாபனாது ாராயணாயே சமர்ப்பயாமி பிரம்மணே நமஹ சோமாய நமஹ தாஸ்தானம் பிரவேசயாமி அக்னிபுருஷாய நமஹ தாஸ்தானம் பிரவேசயாமி பிரம்மணே நமஹ சோமாய நமஹ சர்வோபசாரான் சமர்ப்பயாமி அக்னிபுருஷாய நமஹ ஆஜ்யோபார நிவேதயாமி குரோபார நிவேதயாமி அக்னிம் ஆதித்யம் உபகச்சாம். சர்வம் ஸ்ரீ புவனிராசமே ஸ்ரீனிவாசார்ப்பணமஸ்து. சர்வமும் எம்பெருமானுக்காகவே இந்த திருக்கல்யாண உற்சவத்தின் வாயிலாக நமக்கு தெரிகின்றது. எம்பெருமான் அவன் எங்கும் நிறைந்திருக்கின்ற பரம்பொருள், விஷல் வியாப்து என்று சொல்லக்கூடிய நிறைந்திருக்கக்கூடிய பரம்பொருளை ஆழ்வார்கள் மிக அழகாக பாடினார்கள். அதற்கு வாரணமாயிரம் என்கின்ற பிரபந்தத்திலே ஆண்டாள் பிராட்டி இந்த திருக்கல்யாண உற்சவத்தை பற்றி மிக அழகாக சொல்லுகின்றாள். வாரணமாயிரம் சூழ வளம் செய்து நாரண நம்பி நடக்கின்றான் என்றதில் பூரண பொற்குடமேந்தி புறமெங்கும் தோரணம் கட்ட கனா கண்டேன் தோழினான் என்று சொல்வதை போன்று அந்த பத்து பாசுரங்களில் முழுக்க முழுக்க நம்முடைய சாம்பிரதாயத்தினுடைய திருமண உறவு முறைகளை பற்றி எப்படியெல்லாம் சாம்பிரதாயத்தில் திருமணம் நடத்தப்படுகின்றது என்பது சான்றாகத்தான் இந்த அந்த திரு தேங்காய் உருட்டல் என்கின்ற ஒரு நிகழ்ச்சி நடந்ததை நாம் கண்ணார கண்டோம். எம்பெருமான் அவன் புஷ்ப மண்டபம் என்று சொல்லக்கூடிய இந்த திவ்ய திருத்தலத்திலே அந்த மலர்களெல்லாம் மலர்ந்து வாசம் வீசக்கூடியவைகளாக இருக்கின்றனவாம். அது மட்டுமல்ல, சூடி கொடுத்த சுடர்கொடி என்று சொல்லக்கூடிய ஆண்டாள் எம்பெருமானுக்கு அவள் சூடி மறுபடியும் கொடுத்தாள். அந்த அழகோ அழகு, அது போன்ற காட்சியை இதோ இந்த திருக்கல்யாண உற்சவத்திலே நாமும் கண்டறியலாம். எம்பெருமானுக்கு சூட்டப்பட்டிருக்கின்ற மாலை அது சிறந்ததாக இருந்தாலும் அது தோல் மாலை என்று சொல்லக்கூடிய தோமாலை என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட தோளில் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு மாலை. இந்த மலர்களெல்லாம் எவ்வளவு அழகாக இருக்கின்றன பாருங்கள்.
திருச்செடிகளில் இருப்பதை காட்டிலும் இங்கு மலர்ந்திருப்பதை போன்றல்லவா அந்த மலர்கள் இருக்கின்றன. அப்படிப்பட்ட மலர்கள் எம்பெருமானுக்கு சேவை சாதிக்க வேண்டும் என்பதற்காகவே மலர்ந்திருக்கின்றன. இதோ ஆண்டாள் நாச்சியார் அந்த காலத்தில் தான் சூடி மறுபடியும் எம்பெருமானுக்கு சூட்டுவதற்காக தொடுக்கப்பட்ட மாலை எப்படி இருந்ததோ அந்த காட்சியை இப்பொழுது நாம் அழகாக பார்க்கலாம். இதோ பிராட்டிக்கு முதலில் அவள் தோளில் அந்த மாலை சாய்ந்து அதற்கடுத்து எம்பெருமான் தோளுக்கு இனியதாக மாறுகின்ற அந்த காட்சி எவ்வளவு ஒரு பூரிப்பு. அவனுடைய திருமுகத்தில் பாருங்கள், ஒரு அழகு மிளிரும். அது பிராட்டியினுடைய சம்பந்தம். திருமார்பு நாச்சியாராக இருந்தாலும் கூட இந்த மலர் மாற்றுகின்ற காட்சி, மாலைகள் மாற்றுகின்ற காட்சி என்பது இன்றைக்கும் நம்முடைய திருமணத்தில் இந்த சாம்பிரதாயம் இருக்கின்றது. அந்த சாம்பிரதாயம் தொடக்கத்திலிருந்து எம்பெருமானுடைய காலத்திலிருந்து வந்தது என்றும் அந்த காலத்திலிருந்த சாம்பிரதாயத்தை அப்படியே இன்றும் மலையில் நடத்தி காட்டுவதென்பது நமக்கெல்லாம் ஒரு நம்ம சாம்பிரதாயத்தின் மீது இருக்கின்ற ஒரு ஈடுபாடும் அதனுடைய ஒரு தாத்பரியமும் அதனுடைய பெருமையும் நமக்கு விளங்கும் வண்ணமாகத்தான் இருக்கின்றது. எம்பெருமான் இதோ மறுபடியும் சூடி அந்த உபயநாச்சிமார்களே ஸ்ரீதேவி அண்டு பூதேவிக்கு இப்பொழுது சாற்றப்படுகின்ற அந்த மாலையை பார்க்கும் பொழுது ஏதோ ஒரு ஒரு பிரமிப்பு, ஏதோ ஒரு நமக்கு தெரியாத ஒரு ஒரு புத்துணர்வு என்பது நம்முடைய திருமுகத்திலே ஏற்படும் இந்த காட்சிகளை எல்லாம் பார்க்கும் பொழுது. இதோ பாருங்கள், நம்முடைய மனதை முழுமையாக பிராட்டி இடத்திலே எம்பெருமான் இடத்திலே நிலைநிறுத்த வேண்டும். அப்பொழுதுதான் அதனுடைய அனுபூதி என்று சொல்வார்கள் அந்த அனுபூதி என்பது நமக்கு கிட்டும். இப்படி எம்பெருமானுக்கு சாற்றி பிராட்டிமார்களுக்கு சாற்றி இந்த மாலைகள் மலர் மாலைகள் மாற்றிக்கொள்வதென்பது அழகோ அழகான ஒரு காட்சியாக இருக்கின்றது. எதுவாக இருந்தாலும் கூட நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட காட்சிகள் மனதில் நிரந்தரமாக பதிவாகக்கூடிய காட்சிகளாகவே இருக்கின்றன. திருவேங்கட மலை என்கின்ற இந்த திவ்ய திருத்தலத்திற்கு எழுந்தருளும் போது ஒரு விதமான ஒரு மகிழ்ச்சி நமக்குள்ளே பொங்கும். அதே போன்ற இந்த பக்தர்கள் எல்லாம் பாருங்கள், எந்தளவுக்கு ஒரு அழகாக தன்னுடைய மனதையெல்லாம் முழுமையாக்கி கொண்டு ஒரு புனிதமாக புன்முறுவலோடு பார்க்கின்ற ஒரு காட்சியை பார்க்கும் பொழுது அவர்களுக்கு இனம் புரியாத ஒரு மகிழ்ச்சி என்பது கிட்டுகின்றது என்பதுதான் இதனுடைய நோக்கம். இதோ பாருங்கள், உபயநாச்சிமார்களோடு காட்சி கொடுக்கின்ற எம்பெருமான், நீங்கள் உங்களுடைய கோரிக்கைகளையெல்லாம் நிறைவாக எம்பெருமானிடத்திலே சொல்லுங்கள். பிராட்டிமார்களும் எம்பெருமானுமாக சேர்ந்து உங்களுக்கு முழுமையான அருளை கொடுப்பான். ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ நாராயணாய, ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம். தலம்பிரால பெண்ணி கூத்துரு கொந்த பெடமரளி நவீனே பெண்ணி கூத்துரு. தலம்பிரால பெண்ணி கூத்துரு கொந்த பெடமரளி நவீனே பெண்ணி கூத்துரு. பிருது மகனி கண்டே பெண்ணி கூத்துரு, பிருது
తలంబ్రాల పెళ్లి కూతురు కొంత పెడమరలి నవ్వీనే పెళ్లి కూతురు ప్రయచ్చ ప్రయచ్చ